இது உங்கள் பேரழகி பியூட்டி டிப்ஸ் சேனல். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அலோவேரா ஜெல்லில் எது பெஸ்ட் அலோவேரா ஜெல் அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து நான் 4 அலோவேரா ஜெல் எடுத்திருக்கேன். ஒன்று வந்து வாவ், ரெண்டாவது வந்து பஞ்சாரஸ், முத்தாவது வந்து பதஞ்சலி, ஃபோர் வந்து நேச்சுரஸ். அம்மா மொத்தம் 4 எடுத்திருக்கேன். இப்போ 4 எடுத்ததில் இந்த 4 நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை பற்றி என்னுடைய ஒப்பீனியனாக சொல்லப்படுறேன். என்னென்னா, அலோவேரா ஜெல் வந்து என்னென்னா வந்து நம்ம சருமத்தை வந்து பாதுகாக்குது. அதனால் வந்து நம்ம அலோவேரா ஜெல் வந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நம்ம ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதனால் வந்து ஒன்று யூஸ் பண்ணிவிட்டு இது ஒர்க் ஆகலை இது ஒர்க் ஆகலை அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. அதுக்காண்டி உங்களுக்குன்னு ஒரு பெஸ்ட்டு தான் இந்த 4 யூஸ் பண்ணி உங்களுக்கு நான் ஒரு ரிசல்ட் கொடுக்க போகிறேன். இதில் நீங்கள் ஒன்று சூஸ் பண்ணிக்கிடுங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து வாவ் அலோவேரா ஜெல் பற்றி சொல்லிக்கிறேன். எந்த ஒரு அலோவேரா ஜெல்லும் பியூராக இருக்காது. ஏன்னா 50% வந்து கெமிக்கலாகவும் 50% வந்து நேச்சுரல் இது மாதிரி தான் இருக்கும். கெமிக்கல் ஆட் பண்ணாமல் எந்த ஒரு அலோவேரா ஜெல்லும் இருக்காது. இப்போ வாவ்லேயும் அதே மாதிரி தான். அது எவ்வளவு இதாக கிளியராக இருக்குதோ, ஃபேஸ் கிளியராக இருக்கும். நம்ம சர்மம் காலையிலே பார்க்கும் போதே ஃபேஸை கழுவிட்டு பாருங்கள், அவ்வளோ இது பிரைட்னஸ்ஸாக இருக்கும். அவ்வளோதுக்கு கெமிக்கல். ஆனால் வந்து அது வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது, சூப்பர் ரிசல்ட் கொடுக்குது. ஆனால் அதோடய ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கூட. அதனால் யாருனாலையும் கொஞ்சம் வந்து இது பண்ண முடியாது, கம்மி விலையில் தான் எதிர்பார்ப்பீங்க. அதனால் ரெண்டாவது அலோவேரா ஜெல் சொல்கிறேன். ரெண்டாவது அலோவேரா ஜெல் வந்து பஞ்சாரஸ். பஞ்சாரஸ் வந்து எல்லா ஸ்கின்னுக்கும் ஒத்து வராது. ஓன்லி வந்து ட்ரை ஸ்கின் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் ஒத்து வரும். ஏன் சொல்கிறேன்னா, என்னோடய ஸ்கின் ஆயிலி ஸ்கின்னால எனக்கு வந்து அப்படியே பிம்பிள் பிம்பிளாக வர ஆரம்பிச்சுட்டு நான் அந்த பஞ்சாரஸ் வாங்கி எனக்கு வீணாக போயிடுச்சு. அதை நான் வந்து ஹேருக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஹேருக்கு யூஸ் பண்ணிட்டேன். அது பாதியோட அதோட வந்து அதோட கலர் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சுட்டு பாதியோட வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணும்போது ப்ரைட்டாக இருந்துச்சு, போக சேஞ்ச் ஆகிடுச்சு, ஒரு மாதிரி ஆகிடுச்சு. நான் அதனால் சரி அப்படின்னு ஹேருக்கு நான் யூஸ் பண்ணிட்டேன். அதுக்கடுத்து வந்து என்னென்னா வந்து பதஞ்சலியை பார்த்து போனால், இது வந்து ஒரு 100%ல் வந்து 80%ன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் 80%? நம்மளுக்கு வந்து சூப்பரான ஒர்க் அவுட் ஆகுது, பிரைட் ஆகுது. ஆனால் வந்து யூஸ் பண்ண தான் வந்து பிளாக் மார்க்லாம் போகுது. அலோவேரா ஜெல் வந்து பிளாக் மார்க் போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கடுத்து ஃபோர்த்து வந்து நான் என்ன சொல்ல போகிறேன், நேச்சுரல்ஸ் அலோவேரா ஜெல்லை பற்றி சொல்ல போகிறேன். இது தான் நான் யூஸ் பண்ணி 4 அலோவேரா ஜெல்லையும் யூஸ் பண்ணி இதுதான் எனக்கு ஒர்க் அவுட் ஆனிச்சு, சூப்பர் ரிசல்ட் கொடுக்குது. நான் இது 2 யூஸ் பண்ணிக்கிட்டுருக்கேன். சரி, இதை பற்றி ஒரு ரிவ்யூ போட்டுடலாம்னு தான் நான் போட்டிருக்கேன். யார் வேணாலும் அலோவேரா ஜெல்லை பெஸ்ட்டுன்னு எடுத்தேன்னா நேச்சுரல் அலோவேரா ஜெல். அதில் பெப்பர்மெண்ட் ஆயிலும் சேர்த்துருக்காங்க. இது வந்து ஆல் ஸ்கின் டைப்புக்கும் யூஸ் ஆகுது. விண்டர் சீசன் வந்தனால நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை ஆகிருக்கும். உதடு வெடிச்சிருக்கும். நம்ம கண்ணெல்லாம் ஒரு சுருங்கினாப்பில் இருக்கும். கண்ணுக்கில் டார்க் சர்க்கிள் இருந்துச்சுன்னா அதுக்கெல்லாம் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு வந்து நேச்சுரல் அலோவேரா ஜெல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எது பெஸ்ட்டு அலோவேரா ஜெல்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து நேச்சுரல் அலோவேரா ஜெல், அதுவும் பெப்பர்மெண்ட் ஆயில் சேர்ந்தது தான் சூப்பர் ரிசல்ட் கொடுக்குது. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இப்போ தொடர்ந்து வீடியோ வரும்.